ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலும் இந்த மாதத்திற்கான நம்பிக்கையூட்டும் வார்த்தையை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 42 அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்திலிருந்து கர்த்தர் இந்த மாதம் நமக்கான தேவ வார்த்தைகளை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஒரு வார்த்தையை கர்த்தர் ரொம்ப தெளிவாய் நேற்று தினம் இரவு தேவ சமூகத்தில் அமர்ந்து ஸ்தோத்தரித்து கொண்டிருந்த போது இந்த வார்த்தை ஆண்டவர் ரொம்ப தெளிவாய் சொன்னார், கைவிடாதிருப்பேன். ஹல்லேலூயா. கைவிடாதிருப்பேன். கைவிடாதிருப்பேன். ஸ்தோத்திரம். உலகத்தில் நிறைய பேர் நம்மளை கைப்பிடிச்சு நடத்துவாங்க. நிறைய பேர் ஸ்தோத்திரம், பலவீனப்பட்ட நேரம், நடக்க முடியாத நேரம், ஸ்தோத்திரம், சிறு பிள்ளையாக இருந்த நேரம், திருமணமான நேரங்களில், வயோதிப காலங்களில், ஸ்தோத்திரம், எல்லா சூழலிலும் ஒரே மனிதர்கள் நம்மோடு இருக்க முடியாது. நம்ம கூட இருந்து நம்மளை நடத்துகிறவர்கள் மனிதர்கள் மாறிக்கொண்டே இருப்பாங்க. ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் நாம் தாயின் கருவில் உண்டான நொடி முதற்கொண்டு கடைசி வரைக்கும் நம்ம கூடவே இருக்கிறவர், நம்ம ஆராதிக்கிற நம் தேவனாகிய கர்த்தர். அவர் நம்ம பார்த்து இந்த புதிய மாதத்தில், இந்த மாதம், ஒருவேளை இந்த மாதத்தை சந்திப்பதற்கு பலனற்ற நிலையில் நீங்கள் இருக்கலாம். இந்த 10வது மாதத்தை வெறும் கையாய் நான் சந்திக்கிறேன், ஒன்றும் இல்லாத நிலைமையில் நான் சந்திக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கன்னா, ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, அறியாத வழியில் நடத்தி தெரியாத பாதைகளை அழைத்து கொண்டு வந்து நமக்கு முன்பாக இருளான காரியங்களை வெளிச்சமாக்கி கோணலான காரியங்களை எல்லாம் செவ்வையாக்கி காரியங்களில் நமக்கு அற்புதங்களை செய்து நம்மை தேவன் கைவிடாது இருப்பார். ஹல்லேலூயா. கைவிடாது இருப்பேன். கர்த்தர் இந்த வார்த்தையை திரும்பவும் நம்மை பார்த்து சொல்லுகிறார், கைவிடாது இருப்பேன். ஐ வில் நாட் ஃபர்சேக் யூ. ஸ்தோத்திரம். நம்ம ஒன்று மட்டும் செய்யணும், அந்த அந்த பிடிச்சிருக்கிற கையை அப்படி திருக்கி உருவிக்கிட்டு தூர போகாமல், என் கையை பிடிச்சிட்டீங்க ஆண்டவரே, நீர் நடத்தும்படிக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். கர்த்தருந்த புதிய மாதத்தில் நீங்கள் அறியாத வழிகளில், உங்களுக்கு தெரியாத பாதைகளில் அழைத்து கொண்டு வரப்போகிறார். ஹல்லேலூயா. சம்திங் நியூ, புதிதான வழிகளுக்குள்ளே நம்ம பிரவேசிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். அறிந்த வழிகளில் வருவதற்கு நாம் யாரையும் நம் தேடுவதில்லை. ஆனால் அறியாத ஒரு பாதையில் போகணும்னா வி நீட் எ கைடு, ஒரு நடத்துகிற நபர், அந்த வழியை குறித்து அறிந்தவர் நமக்கு தேவை. ஸ்தோத்திரம். நாம் அறியாத வழி இது, நமக்கு தெரியாத பாதை இது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியாததும் அறியாததுமான எதுவுமே இல்லை. இந்த பாதத்தில் கர்த்தர் புதிதான வழிகளில், புதிதான பாதைகளில் நம்மை நடத்த விரும்புகிறார். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமேன்னு சொல்றீங்க? தெரிஞ்ச பாதை நானே போயிருவேன் அப்படி நினைக்காதீங்க. இந்த மாதம் முழுக்க அறியாத தெரியாத வழிகள் வழியிலே கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். ஆகவே கைவிடாதிருக்கிற கர்த்தரையே சார்ந்து கொள்வோம், கைவிடாதிருக்கிற தேவனையே சார்ந்து கொள்வோம். ஆனா ஆண்டவர் இங்க என்ன சொல்றார் பாருங்க, 16 வசனம் தொடங்கும் போது, அறியாத தெரியாத பாதைகளுக்குள்ள போகிறவங்க யாராம்? குருடராம். ஆமென். ஸ்தோத்திரம். பார்வையற்றவர்கள், ஸ்தோத்திரம், பார்வையற்றவர்கள், அவங்க அனுதினமும் நடக்கிற வழின்னா தெரியும். அவங்க கையில வச்சிருக்கிற அந்த ஸ்டிக்கை வச்சு, நாம சுற்றிலும் இருக்கிற காரியங்களை கேட்கிறத வச்சு கரெக்டா அடையாளம் கண்டு போயிருவாங்க. ஆனால் அறியாத வழிகளில், தெரியாத பாதைகளில் எப்படி போவது? வாழ்க்கையில் சில நேரம் எல்லாம் உங்களுக்கு ஸ்தோத்திரம் அடைக்கப்பட்டது போல, குருடானது போல இருக்கலாம். ஆண்டவரே எனக்கு எதுவுமே தெரியலையே, ஒரு குருடனை போல இந்த மாசத்துல வந்து நிக்கிறேன் ஆண்டவர், இந்த 1ஆம் தேதி காலையில வந்து நிக்கிறேன், எதுவுமே எனக்கு தெரியல, ஐ see nothing, ஒன்னு தெரியல ஆண்டவரே. நிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, கைவிடாதிருப்பேன். அறியாத வழியில நடத்தி, ஸ்தோத்திரம், தெரியாத பாதைகளில் அழைத்து கொண்டு வந்து இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்கி
கர்த்தர் நம்மை கைவிடாதிருப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய வலதுகரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்வாண்டவரே, நீங்க என்னை கைவிடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. நீங்க என்னை கைவிடுகிற தேவன் அல்ல. வேதத்தில் ஒரு மூன்று மனிதர்களை மட்டும் சொல்லிட்டு நான் பிரசங்கிக்க போகிறது இல்லை, சொல்லிட்டு நான் அப்படியே நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொன்னார், என்னோடு கூட ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 28:15 ஆதியாகமம் 28:15, நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவதற்காக நம்மை கைவிடாதிருப்பார். ஹல்லேலூயா. அவர் நிறைய வாக்குத்தத்தங்களை நமக்கு தர்றார். வாக்குத்தத்தங்களை தந்துட்டு அவர் சும்மா இருக்கார் நினைக்காதீங்க. சொன்னவர் நிறைவேற்ற வாஞ்சி உள்ளவராக இருக்கிறார், நிறைவேற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். யாக்கோபே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. ஐ வில் நாட் ஃபர்சேக் யூ. உன்னை கைவிடவே மாட்டேன். ஏன்? நான் வாக்கு கொடுத்திருக்கிற உனக்கு ஸ்தோத்திரம், உனக்கு சில தரிசன திட்டங்களை தந்திருக்கிறேன். ஆகவே நான் உன்னை கைவிடுவது இல்லை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. இரண்டாவது, யோசுவாவுக்கு ஆண்டவர் இதே வாக்குத்தத்தை திரும்ப கொடுக்கிறதை நம்ம கவனித்து பார்க்கிறோம். யோசுவா 1:5 யோசுவாவின் புஸ்தகம் 1:5, ஆமென், 5வது வசனம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஸ்தோத்திரம். யோசுவாவை பார்த்து சொல்றாரு, ஒரு புதிய ஆரம்பம், மோசையின் காலத்துக்கு பிற்பாடு ஒரு புதிய துவக்கம். ஆமென். இஸ்ரவேலை கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின எல்லைக்குள்ள கொண்டு போய் விட்டுருக்கிறாரு. ஸ்தோத்திரம். அந்த எல்லைக்குள்ள கொண்டு போய் விட்டு ஸ்தோத்திரம் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் வாழ்க்கையில மகத்துவமானவைகளை, ஆமென், ஸ்தோத்திரம், வாக்குத்தத்தம் பண்ணினவைகளை சுதந்திரிக்க தொடங்குறாங்க, சுதந்திரிக்க தொடங்குறாங்க. ஆமீன். அந்த நேரத்தில் ஆண்டவர் யோசுவாவுக்கு வாக்கு கொடுக்கிறாரு, நான் உன்னை கைவிட மாட்டேப்பா, நான் சொன்னதை இனி உன் கண்ணு பார்த்துட்டு இல்லை, பார்த்ததை சுதந்திரிப்பாய், உன் கண்கள் கண்டதை சுதந்திரிப்பாய். இந்த 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 காரியத்தை எப்படி சுதந்திரிப்பேன்? இந்த கானானின் எல்லைக்குள்ள இருக்கிற எதிரிகள் ஏராளம், என் நான் சுதந்திரிக்க கூடாதபடி தடுக்கிறவர்கள் ஏராளம். ஸ்தோத்திரம். இந்த எல்லைகளை நான் எப்படி சுதந்திரிப்பேன்? கலங்கி நிற்காத, நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த காலவேளையில திரும்பவும் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், ஸ்தோத்திரம் யாக்கோப், மன்னிங்க, ஸ்தோத்திரம், ஆமென். தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, யாக்கோபே நான் உன்னை கைவிடாதிருப்பேன். ஸ்தோத்திரம். யோசுவாவே நான் உன்னை கைவிடாதிருப்பேன், காரணம் நான் உனக்கு வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் தந்து, ஸ்தோத்திரம், என் தரிசனத்தையும் என் அழைப்பையும் என் காரியங்களை நான் உன் வாழ்க்கையிலே வெளிப்படுத்துகிறவர். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பார்த்து சொன்னார், நான் உங்களை கைவிடாதிருப்பேன். இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 42வது அதிகாரத்தில் ஆண்டவர் யாரை பார்த்து சொல்றாரு? தம்முடைய ஜனங்கள். ஸ்தோத்திரம். ஒரு சிறையிருப்புக்குள் போயிருக்கிற ஜனங்கள், ஒரு சிறையிருப்பின் நெருக்கத்துக்குள்ள இருந்து அவன் வேதனைகளை பாடுகளை அனுபவிக்கிற ஜனங்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நாம் மூன்று பிரிவாக பிரிக்கிறோம். இல்லை, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை மூன்று பிரிவாக பிரிக்கிறோம். 39வது அதிகாரம் வரையிலும் உள்ள ஒரு பிரிவு பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், தேவ ஜனங்களுக்கு எச்சரிப்பு ஆலோசனை இதே இருக்கும். 40வது அதிகாரத்தில் ஆமேன் இருந்து நீங்க தொடர்ந்து ஸ்தோத்திரம், ஆமேன், தேவனுடைய வார்த்தைகளை கவனித்து 55வது அதிகாரம் வரைக்கும் கவனிச்சு பார்ப்பீங்கன்னா அது ஒரு பிரிவாக இருக்கும். 56க்கு அப்புறம்
16 வரை உள்ள தேவ வார்த்தைகளை கவனிச்சு பார்த்தீங்கன்னா அது இன்னொரு பிரிவாக இருக்கும். கர்த்தர் நல்லவர். சிறையிருப்புக்கு முன்பு ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருந்த அவங்க காரியத்தை எச்சரித்து பேசும்படிக்கு முதல் பகுதியில் இருக்கிறத பார்க்கலாம். எச்சரிப்பு, ஜனங்கள் மனந்திரும்பணும், கர்த்தரண்டை வரணுங்கிற காரியம். 40 அதிகாரத்தில் இருந்து 55 அதிகாரம் வரை உள்ள தேவனுடைய வார்த்தைகளை கவனிச்சு பார்த்தீங்கன்னா திரும்பி வரக்கூடிய ஜனங்களுக்கான ஆலோசனை, 55 எருசலேமில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் சொல்லப்படுகிறத பார்க்கலாம். இப்பதான் ஜனங்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வர்றாங்க. திரும்பி வர்ற ஜனங்களுக்கு தேவன் தம்முடைய வார்த்தைகளை சொல்லுகிற போதுதான் சொல்றாரு, கைவிடாதிருப்பேன், நான் கைவிடவே மாட்டேன். இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிறாரு, நம்மை கைவிடாத ஒரு நல்ல கர்த்தர் நம்மோடு கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. He will not forsake us. தேவன் நம்மை கைவிடுவதே இல்லை.